ஹலோ காய்ஸ், ட்ரெயின் நம்பர் 15624 அதான் நீங்கள் பார்க்க போகிறோம், பகத் கோத்தி எக்ஸ்பிரஸ். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெயினோட வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னா ஜங்ஷன் அரைவிங் ஆகிறத போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா ஜங்ஷன் டிபார்ட் ஆகிறதும் பார்க்குறோம். ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து நான் டிபார்ட் ஆகிறது வந்து நான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ. இப்போ இங்கே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்த பிறகு நம்மளுக்கு போர்டிங் கம்ப்ளீட் ஆகி சிக்னல் கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிச்சு. அது கிடச்சோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ டிபார்ட் ஆகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரா ஜங்ஷன், அது வந்து 46 கிலோமீட்டர் இங்கே, அதுதான் அடுத்த ஸ்டாப்பு. இப்போ வந்து நம்ம 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து பாட்னா விட்டு டிபார்ட் ஆகிட்ருக்கோம். இப்போ இதான் லிமிட்டு, ஒரு 1 கிலோமீட்டர் போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னா 1 கிலோமீட்டருக்கு கிடையாது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து காட்டுது. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். சேஞ்ச் ஆகணுன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆனோடனே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா விட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வெளியில் பாட்னா ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜங்ஷன், ஆக்சுவலாக நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். இதில் நிறைய ட்ரெயின்ஸும் நிற்கிது பாருங்கள், ரெண்டு சைடுமே ட்ரெயின் நிற்கிது ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கோம். நம்ம 20 போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போக ஆரம்பிச்சிடும். நம்ம இன்ஜினும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இதில் வந்து பூல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா WDM3D லோக்கோமோட்டிவ் தான். இது வந்து டீசல் இன்ஜின்னு, கொஞ்சம் பிக்கப் வந்து கம்மியாக தான் பெருசிக்கிட்டு இருந்தேன். அதோட இது தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ டிரைவர் வியூ. ஆக்சுவலாக இந்த இன்ஜினுக்குள்ளே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து அந்த டிரைவர் இந்த இன்ஜினை வந்து இங்கே உட்காந்து டிரைவ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 18 போயிட்டுருக்கோம், 20 கிலோ தான் போயிட்டுருக்கோம். ஸ்லோவாக தான் இருந்துட்டு இது சவுண்டு பார்த்திங்கன்னா நாய்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சவுண்டாக இருக்கும் டீசல் இன்ஜின். எலக்ட்ரிக் இன்ஜின் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ்லாம் இருக்காது, சவுண்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவே போகும், சவுண்ட் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் இருக்கும், ஆனால் பிக்கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே போகும் உங்களுக்கு இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா கூட்ஸுக்குமே யூஸ் பண்ணுவாங்க, பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே உள்ள இன்ஜின் தான் இது பார்த்திங்கன்னா. ஸ்பெசிஃபிக்காக கூட்ஸுக்கு இல்லை வந்து நம்ம பேசஞ்சர் ட்ரெயினுக்கெலாம் கிடையாது, இது ரெண்டுத்துக்குமே 2-in-1 இன்ஜின் தான் இது. இப்போ நம்ம EOG தான் பார்த்துட்ருக்கோம். இதுதான் நம்ம ட்ரெயின் எண்ட் ஆஃப் த ட்ரெயினில் எல்லாம் ஹாஸ்டலே இதுதான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ அதுமாரி நம்ம இன்ஜினுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோச் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜுமே வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே இந்த நம்ம ட்ரெயினுக்கு வர எல்லா பேட்டரியும், இதுக்கு இதுலேருந்தான் பேட்டரி சப்ளை வரும், இதில் பேட்டரி எல்லாமே இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம EOG தான் பார்த்துட்ருக்கோம். இதுதான் எல்லா ட்ரெயின்லையுமே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கும், அது இன்ஜினுக்கு அடுத்ததாகவும் ட்ரெயினோட லாஸ்ட்டாகவும் இது தான் இருக்கும். அது LHB கோச்சில் மட்டுமே. இது நியூ கோச் LHB கோச் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ட்ரெயினில் இதுதான் இப்போ மோஸ்ட்லி நியூவாக வர கோச் எல்லாமே தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதுதான் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 50 கிட்ட போயிட்டோம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகும் நம்ம, இவ்வளோ ஸ்லோவாக தெரியாது. இப்போ 30 தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd AC போச்சு தான் பார்த்துட்ருக்கோம். உள்ளேருந்து உள்ளேருந்து வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு ரியலாக நம்ம எப்படியோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரோடு இருக்குது, லாரிலாம் போயிட்டுருக்கு இந்த சைடு. இங்கேருந்து நம்ம அந்த விண்டோவை பார்க்க, அந்த சைடில் விண்டோ பார்த்திங்கன்னா இன்னொரு 43 கிலோமீட்டர் இருக்குது இந்த அடுத்த ஸ்டாப்பு நம்ம போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா 50 கிட்ட நம்ம ஸ்பீடு நம்ம நெருங்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போக ஆரம்பிச்சிடும், 50 தாண்டிட்டாலே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே போகும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா. ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கோம் நம்ம. வந்து நம்ம 3rd AC கோச்சோட வெளியில் பார்த்துக்கிற மாதிரி அவுட்ரு வீக்கணும். இப்போ உங்களுக்கு ட்ரெயின் இங்கேருந்து பார்க்கும்போது ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அந்த கோச்செலாம் பார்த்தீங்கன்னா
அந்த கபுலி நேரத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். எப்படி வந்து ட்ரெயின் வேகமாக போகும்போது அந்த ட்ராக்ல வந்து அந்த ஷேக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போச்சு தனித்தனியே ஏதாவது பண்ணுவோம். பார்க்கும்போது இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். முன்னாடி பாருங்கள் நம்மளோட அந்த டீசல் இங்கே எவ்வளோ நாய்ஸ் போய் தான் வருது தெரியும். பொல்யூஷனாக இருக்கும், ஸ்மோக்கிங் அதிகமாக வெளியில் வருது, அதிகமான புகை போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு டீசல் இன்ஜினில் அதான் சவுண்டுமே நாய்ஸாக இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி புகையுமே அதிகமாக வரும். எலக்ட்ரிக் இன்ஜின் போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது, நாய்ஸ் போகிற பிரச்சனைலாம் அதை பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 70 மேலே போயிட்டு இருக்கோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டாக போகிறோம் சார். இது கொஞ்சமாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் போகிறது லேட் ஆகுது. இதே அந்த எலக்ட்ரிக் இன்ஜினாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட WDM 3D இன்ஜினோட வியூ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். லாங்காகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின். அது எலக்ட்ரிக் இன்ஜினோட கொஞ்சம் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக இருக்கும். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த உள்ளார வந்து டீசல் சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, மெக்கானிக்கல் அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறது உங்கள் வீட்டு இருக்கும். எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது, அதனால வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் கம்மி தான், ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அது இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இன்னும் 39 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம அடுத்த ஸ்டாப்புக்கு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் ஆரா ஜங்ஷனுங்கிறத நம்ம அரைவிங்க வரதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.